ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். ஒரு விசேஷம் அப்படின்னு வரும்போது மனதிற்கு பிடித்த பொருட்களை மற்றவர்களுக்கு பரிசாக கொடுத்து நாம் அவங்கள வாழ்த்துவோம். இது நல்ல விஷயம்தான். அதுலேயும் குறிப்பாக திருமணம், பிறந்த நாள் அல்லது கிரகப்பிரவேசம் போன்ற விசேஷங்களுக்கு பெரும்பாலும் பரிசு பொருட்களாக நாம் அழகிய தெய்வ படங்களை கொடுப்பது வழக்கம். இது போன்ற தெய்வ படங்களை கொடுப்பதற்கும் சாஸ்திரப்படி சில விதிவிலக்குகள் இருக்கு. நாம் எந்த படத்தை வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் மகாலட்சுமி தேவி உருவம் பதித்த படங்களை நாம் மற்றவர்களுக்கு பரிசாகவோ அல்லது தானமாகவோ கொடுக்கக்கூடாதுங்க. மகாலட்சுமி செல்வத்திற்கு அதிபதியாக இருப்பதால் மகாலட்சுமி படத்தை எப்போதும் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடாது. குபேரன், ஸ்ரீலட்சுமி குபேரன், மகாலட்சுமி, காமதேனு இது போன்ற படங்களை எல்லாம் எந்த வகையிலும் நம் கையிலிருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க. இதனால் நமக்கு வர இருக்கும் அதிர்ஷ்டங்கள் அவர்களுக்கு சென்றுவிடும். அதே மாதிரி தங்க ஆபரணங்கள், தங்க காசுகள் மற்றவர்களுக்கு பரிசாக கொடுக்கக்கூடாது. எந்த சாமியாக இருந்தாலும் அதில் தம்பதியராக இருக்கும் படத்தை நாம் தாராளமாக பரிசாக கொடுக்கலாங்க. ஸ்ரீ ராதையும் கிருஷ்ணரும் இருப்பது போல் இருக்கும் படம் அல்லது சிவனுடன் பார்வதி சேர்ந்திருக்கும் படம், தாயாருடன் பெருமாள் இருக்கும் படம், இதுபோல் தம்பதியராக இருக்கும் படத்தை நாம் மற்றவர்களுக்கு தானமாகவும் பரிசாகவும் கொடுப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாறுதல்கள் உண்டாகும். நம்முடைய குடும்பம் சுபிட்சம் வரும், செல்வ வளம் பெருகும். நாம் கொடுத்த அந்த படத்தை அவங்க வணங்கி வருவதன் மூலம் அவர்களுக்கும் நமக்கும் நிறைய நன்மைகள் நடக்குங்க. குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துடும். அதே மாதிரி கோவில்களுக்கு நாம் தானமாக தெய்வ விக்கிரகங்களை கொடுக்கலாங்க. ஆனால் தெய்வ விக்கிரகங்களை நாம் கோவிலுக்கு கொடுக்கும்போது அதில் முழுவதுமாக நம்முடைய பங்கு மட்டும் நிச்சயம் இருக்கக்கூடாது. ஒரு சிறு தொகையாவது மற்றவர்களுடைய பணமும் அதில் சேர்ந்திருக்குமாறு பார்த்துக்கோங்க. ஆலயங்களுக்கு தெய்வ விக்கிரகங்களை அளிப்பதன் மூலம் தீராத பிரச்சனைகள் நம் வாழ்க்கையை விட்டு தீர்ந்து ஒழியும் என்பது நம்பிக்கைங்க. கோவில்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக கொடுத்து உதவலாம். கோவில்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய சிறிய பல்புகள் முதல் விக்கிரகங்களுக்கு சாற்றப்படும் ஆபரணங்கள் வரை உங்களால் என்ன முடியுமோ நம்முடைய தகுதிக்கேற்ப நாம் தானம் கொடுப்பதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகள் தீருங்க. நாம் செய்த பாவங்களை எல்லாம் இதுபோல் சிறு சிறு தானங்கள் செய்து புண்ணியமாக மாற்றிக்கொள்வது நம்முடைய பிறவி பயனாக அமையுங்க. ஏனோ பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் மற்றவர்களுக்கோ அல்லது கோவில்களுக்கோ நீங்கள் புண்ணியத்தை சேர்த்து கொள்வதற்கு உதவி செய்யுங்க. நிச்சயம் உங்களோட வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.